சென்னை பல்கலைக்கழகத்தின் 165வது பட்டமளிப்பு விழா அண்ணா பல்கலைக்கழக விவேகானந்தா அரங்கில் இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜனாதிபதி திரௌபதி முர்மு பட்டங்கள் வழங்கினார். பின்னர் மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், போட்டி நிறைந்த இன்றைய சூழலில் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற அழுத்தம், நல்ல கல்வி நிறுவனங்களில் சேரவில்லையே என்ற பயம், மதிப்புமிக்க வேலையில் இறங்கவில்லையே என்ற பதட்டம், பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தின் எதிர்ப்புகளின் சுமை போன்றவை நம் இளைஞர்களிடையே கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றன. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் நமது மாணவர்களின் முழுமையான வளர்ச்சி மற்றும் நல்வாழ்வை ஊக்குவிக்கும் சூழலை உருவாக்குவதற்கும் நாம் ஒரு சமூகமாக ஒன்றிணைவது முக்கியம். எந்த ஒரு கவலையும் உங்களை மூழ்கடிக்க வேண்டாம் என்று அனைத்து மாணவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். சென்னை புளியந்தோப்பு அருகே ஆடுதொட்டி பகுதியில் வைக்கோல் குடனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கியதில் வட இந்தியர்களின் பெயர்கள் உள்ளது குறித்து NLC நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து NLC நிறுவனம் கூறுகையில், வேலை பெற்ற பட்டியலில் உள்ள 28 பேர் ராஜஸ்தானில் நிலம் கொடுத்தவர்கள். ராஜஸ்தானில் உள்ள பர்சிங்கார் சுரங்கங்கள் அனல் மின் நிலைய திட்டங்களுக்காக வழங்கப்பட்ட நிலத்தை கருத்தில் கொண்டு வேலை வழங்கப்பட்டது என்றார். நாட்டில் 508 ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்காக அடிக்கல்லை நாட்டிய பிரதமர் மோடி பேசியதாவது. உலக அளவில் இந்தியாவின் மதிப்பு அதிகரித்துள்ளது. சவால்களுக்கு நிறைந்த தீர்வுக்காக தொடர்ந்து பாடுபட்டது. துரதிருஷ்டவசமாக எதிர்கட்சிகளின் ஒரு பிரிவினர் இன்னும் பழைய முறையை பின்பற்றுகின்றனர். தாங்களும் வேலை செய்ய மாட்டோம், மற்றவர்களையும் வேலை செய்ய விடமாட்டோம் என்ற கொள்கையில் செயல்படுகின்றனர் என்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் அரசு மருத்துவமனையில் 80 கர்ப்பிணி பெண்களுக்கு HIV கண்டறியப்பட்டுள்ளது. அனைவருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து கண்காணித்து வருவதாக மீரட் அரசு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிறந்த குழந்தைகளுக்கு 18 மாதங்கள் நிறைவடைந்தவுடன் HIV பரிசோதனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் 5.8 ரிக்டர் அளவில் பதிவானது. இந்த நிலநடுக்கத்தின் எதிரொலியாக டெல்லியில் நில அதிர்வு உணரப்பட்டது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் வெளியாகவில்லை.